அனைவருக்கும் வணக்கம். இந்த புக்கு பவதுக்கம்னு அந்த டாபிக் பார்த்த உடனே தான் பேசணுன்ட்டு நான் அருண்கிட்ட நான் மெசேஜ் பண்ணேன். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புக்கை பார்த்த உடனே ரிவ்யூ போய் ஜஸ்ட்டு ரிவ்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது, நோய்மையும் மரணமும் அப்படின்ற அந்த வரி வந்து உடனே பேசணும் இந்த டாபிக் அப்படின்றது தான். பொதுவாக மனநலமும் சரி இல்லை மருத்துவத்துலேயும் சரி மூணு விஷயம் சொல்லுவாங்க, ப்ரைமரி, செகண்டரி, செல்ஃப் கேர். ப்ரைமரி அப்படின்னா இப்போ ஒரு நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. இப்போ கொரோனா வருது அப்படின்னா, கொரோனா வந்து இந்த நாட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு விழிப்புணர்வு முகாம் பண்ணுறது தான் ப்ரைமரி. ரெண்டாவது செகண்டரி, அதாவது அடிப்படையாக எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, நான் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ப்ரைமரி செல்ஃப் கேர் சென்டர்ஸ்லாம் எல்லா கிராமங்கள்லையும் இருக்கும், எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கோங்க அப்படின்றது. மூணாவது தான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகுறவங்கள தான் செல்ஃப் கேர் பண்ணுறது. இது வந்து எல்லா இடங்கள்லையுமே பண்ணக்கூடிய ஒரு அடிப்படை விஷயம். அப்போ இங்கே வந்து ஒரு நோய்மையும் மரணமும் அப்படின்னு இருக்கும்போது, எழுத்தாளர்கள் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு மரியாதை வருது, படைப்பாளர்கள்னாலும். ஏன் அப்படி மரியாதை வருதுன்னா, வாழ்க்கை மீதான புதிர்களை யாரெல்லாம் உடைக்கிறாங்களோ அவங்க மீது நமக்கு ஒரு மரியாதை வரும். ஸோ மரணத்தை பற்றி யார் பேசியிருக்காங்க, நானும் தீபா ஜானகிராமனும் ஃப்ரெண்ட்ஸு அடிக்கடி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இப்போது நான் நேற்று அவங்க ஆஃபீஸில் தான் தங்கியிருந்தேன். இப்போ ஒரு பிடி ஃபிலிம்ஸில் ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு காயத்ரி இந்த படம் பாருங்கள், ஏன்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுங்கள். ஒருத்தருடைய மரணத்தை பற்றி யாராலுமே எழுத முடியாது, அந்த இறந்து போனாரை தவிர அதனோட வீரியம் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவர் இவான் கார்த்திக் பின்னாடி ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப சின்ன பையனாட்டம் இருக்கான். இந்த பையன்கிட்ட எப்படி இந்த கான்செப்ட் வந்துச்சு அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு கேள்வியாகவே இருக்குது. அவரை பார்த்தா நான் கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா இந்த புத்தகங்கள் முழுக்க வந்து மரணத்தை தான் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்குது. அப்போ ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, முதல்ல ஒன்று தன்னோட சொந்த வாழ்க்கையில் நடந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் பார்த்த சமூகத்தில் நடந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா எங்கேயோ நான் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கணும். இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போனீங்கனாலும் ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் இந்த மாதிரி கதைகள் நிறைய கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு தெரியல. ஸோ அதை வச்சு தான் இவர் எழுதியிருக்கிறாரா அப்படின்னா, ஒரு பெயிண்ட் பார்த்து தான் இந்த கதை எழுத ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பெயிண்ட் வந்து ஒரு தாக்கத்தை இவ்வளோ எடுத்திருக்குமானா, அதுவும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இங்கே நோயின்றது பார்க்கும்போது ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஒரு நோயை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. ஒரு அடிப்படையாக ஒரு காய்ச்சலில் இருக்குது, ஒரு வயிறு வலியில் இருக்குது அப்படிலாம் இல்லை. அந்த மனிதர்களுடைய மனம் இருக்குல்ல, அது வந்து ஒரு நீங்கள் எவ்வளோ ரொமான்டிசைஸ் பண்ணாலும் அது ஒரு வன்மம் தான். பிகாஸ் இந்த பிப்ரவரி மாதம் எல்லாருமே காதலை பற்றியும் காமத்தை பற்றியும் அப்படி கொண்டாட்டமாக பேசுகிறோம். அன்பு தான் எல்லாமே பண்ணும், ஒரு காமம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அது வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், என்னன்னாலும் சொல்லட்டும், ஆனால் அது ஒரு அடிப்படையான ஒரு வன்மத்தை க்ரியேட் பண்ணும். இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லோரும் நான் வந்து ஃப்ராய்டை ரொம்ப நம்புவேன். ஃப்ராய்டோட தியரியை வச்சு தான் என்னோடய எல்லா விசிட்டுமே இருக்கும். அப்போ அதுக்கடுத்து இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, லக்கான் தான் சொல்லியிருக்கிறாரு. லக்கான் வந்து ஃபெமினினோட செக்ஷுவாலிட்டியை பற்றி பேசினதும், அதில் இருந்து தன்னுடைய செல்ஃப் அப்படி சுயத்தை பற்றி பேசினதும் லக்கான் மட்டும்தான். அப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு உடலை கொண்டாடலை, உடலை நீங்கள் திருப்திப்படுத்தலை அப்படின்னா அந்த மனிதன் வந்து எந்த எல்லைக்கு போவான்றத நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அவன் இன்னோசெண்ட்டாக இருக்கான், அவன் சாமி கும்பிட்றான், அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், இல்லை அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே மாட்டான்னு நம்ம என்ன சொல்லுங்கள். அந்த உடலுக்கு தேவையான விஷயம் கிடைக்கலை அப்படின்னா அது உச்சக்கட்டமாக போகும். அப்படி இந்த கதையில் பார்த்தோம் அப்படின்னா, மூன்று பெண்கள், அது நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் பெண்களுடைய கதாபாத்திரத்தை நான் பேசுகிறேன். ஏன்னா பெண்களுடைய கதாபாத்திரம்ன்றது வந்து எல்லாருமே மன்னிச்சிட்டே இருக்காங்க, எல்லாருமே வந்து கருணையாக இருக்காங்க, எல்லாருமே அன்பாக இருக்காங்க அப்படின்றது இடம் போய் இன்றைக்கி ஒரு இத்தனை விவாகரத்து நடக்குது, இத்தனை திருமணங்கள் நடக்குது, இதிலேருந்து நாங்கள் சுயமாக நிற்போமா அப்படின்னா எல்லாருமே கேட்பாங்க, எல்லாம் விவாகரத்து பேசுகிறாங்களே அப்போ எல்லாருமே சிங்கிளாக இருக்காங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு இந்திய சமூகத்தில் ஒரு பெண் திருமணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பெண் விவாகரத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. திருமணம்ன்றது வந்து இங்கே வாழ்க்கையோட தொடக்கமாக பார்க்குறாங்க, விவாகரத்து என்பது வாழ்க்கையோட முடிவாக பார்க்குறாங்க. அப்போ இங்கே எல்லா பெண்ணுமே வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு ஆண் வேணும், ஆண் நேற்று ஒரு இன்டர்வியூவில் கூட கேட்டாங்க, சேனல் இன்டர்வியூவில், ஆண் பார்ட்னர் வேணுமா அப்படின்னு.
கண்டிப்பாக வேணும்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. டிபெண்ட்டாக இருக்கிறது பிடிக்கும். அப்போ இங்கே ஒரு இந்த கதையிலையும் ஒரு கேரக்டர் வர்றாங்க. அந்த பெண்ணோட கணவர் வந்து ஓடி போயிடுறாரு. அந்த வீட்டில் அவர் இருக்கிறார். அப்போ தனக்கு தேவை செக்ஸ் அப்படின் இருக்கும்போது யாரோ ஒருத்தரை பார்க்குறா, ஓகே எனக்கு வேணும் அப்படின்ட்டு. சில நேரங்களில் உண்மையை பேச பயப்படுவாங்க, ஆனால் உண்மையை ஏற்றுக்கணும். அப்போ அடிக்கடி சில சொல்லுவாங்க, உண்மையை மட்டும் எங்ககிட்ட சொல்லாதீங்க, ஆனால் அது உங்ககிட்டயே இருக்கட்டும், நாங்கள் அந்த உண்மையை தெரிஞ்சுக்க கூட விரும்பலை, கண்டும் காணாதது மாதிரி போகிறோம். அப்போ தன்னோட வீட்டில் இருக்கிற ஒரு பெண் வந்து யாரோ ஒருத்தங்க கூட போகிறா, அந்த வீட்டில் இன்னொரு பெண்ணும் இருப்பாங்க, அவங்க மாமியார் இருப்பாங்க, ஆனால் கண்டுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் எல்லாமே தெரியும், நீ என்னதானும் பண்ண, ஆனால் என்கிட்ட அந்த வார்த்தையாக மொழியாக என்கிட்ட கன்வே பண்ணிடாத அப்படின்றத வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அந்த சீன் வந்து அந்த வீடு எப்படி நரகமாக இருக்கும், ஒரு மயான அமைதியை தான் கொடுக்கும், எதுவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா குடும்ப கௌரவம், நான் வந்து ஒரு பொண்ணு, என் புருஷன் இப்படி போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்கிற இடத்துல ரெண்டு பெண்களுமே அமைதியாக தான் இருப்பாங்க, எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அடுத்தது ரெண்டாவது கேரக்டர், ஒரு புக் இருக்குது சிக்குன்னு சொல்லிட்டு, ஒரு பெண் பற்றின ஒரு நாவல். எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஆரோக்கியமான நபரோட மனசை பற்றி நம்ம பேசுகிறோம், ஆனால் ஒரு நோய்மையில் இருக்கிற மனதை வந்து பேசும்போது நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்போ அந்த பெண் வந்து ஒரு பெரிய ஒரு நோயால் அப்படி படுத்த படிக்கையாக தான் இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிற கணவர் வந்து இன்னொரு பெண்ணோட அஃபேரில் இருப்பாங்க. அந்த அஃபேரில் இருக்கிற பொண்ணுக்கு இந்த ஒய்ஃப் கேரக்டரை போய் பார்ப்போம், சும்மானாலும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டு பேரும் ஏதோ ஒரு டைமில் மீட் பண்ணுறாங்க, அந்த ரெண்டு பெண்கள். அப்போ நீ ஓகே சொல்கிறீ, நீ எதுக்கு வர்றேன்னு எனக்கு தெரியும், நீ என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னோடனே என்ன சொல்லவோ, இந்த மாதிரி இருக்கேன் அவ்வளோதான், என்ன நடந்துச்சுன்னு சொல். அப்போ அந்த உள்ளார்த்தமாக எனக்கு அங்கே என்ன நடக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு இருக்கும்போது ஆண் வந்து பேச மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஆண்கள் பேச மாட்டாங்க, அந்தரங்கங்களை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. தன்னோட மேன்லினஸ் போயிருமோ, தன்னோட பிம்பம் உடஞ்சிருமோ அப்படின்ற பயத்தோடையே தான் வாழ்வாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது, அடித்து போட்டு நோக்கி எல்லாத்தையும் பேசிட்டு போவோம். நான் இப்போ ஒரு சர்வே எடுக்கும்போது கூட ஒரு இதுக்காக ஒரு மூவிக்காக எடுக்க ஆரம்பித்தேன், எல்லா கேள்விகளுக்கும் மேரிட் விமன்ஸ்ட்டு கேட்டோம்னா அப்படியே அப்பட்டமாக சொன்னாங்க. இதே ஆண்கள் கிட்ட கேட்டோம்னா இவ்வளோ இதெல்லாம் சொல்லணுமா, இதெல்லாம் கேட்கணுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற அவங்கக்கிட்ட ஒரு செல்ஃப் டவுட் வருது, இதெல்லாம் நான் சொல்லலாமா, இல்லை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக அதுதான், இங்கே யாருக்கும் சில விஷயங்களை சொல்லித்தரலை. அப்போ பெண் சொல்லும்போது அந்த ரெண்டு பெண்ணும் பேசுகிறாங்க, ஓகே இவளுக்கு நான் நோயில் படுத்திருக்கேன், என் உடம்பை கொண்டாடாமல் இன்னொருத்தி கூட இருக்க, அப்போ நீ அங்கே வந்து நீ ஒரு நல்ல ஆம்பளையாக இருக்கியா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த ஒய்ஃப்க்கு. இந்த பொண்ணுக்கு வந்து நீப்பா நீயும் படுத்திருக்க, நானே வர்றேன், அவனும் ஒன்றும் உருப்படியாகவே இல்லை அப்படின்ற ரெண்டு பெண்கள் பேசும்போது அந்த நடுவில் இருக்கிற ஆண் வந்து எதுவுமே இல்லைன்ற சொல்லி சந்தோஷப்படுற இடம் இருக்குல்ல, அதைத்தான் அந்த கேரக்டரில் வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. அது உண்மைதான், ஒரு ஆணை வந்து எதிர்க்க முடியாது, எல்லா பெண்களாலையும் எதிர்க்க முடியாது, சண்டை போட முடியாது, கத்த முடியாது. அப்போ ரெண்டு பெண்கள் புறணி பேசுகிறாங்கள, அப்போ மனசு விட்டு பேசும்போது அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லைப்பா, அவன் ஒரு டம்மி பீஸு, அவனுக்கு ஒருத்தே இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை மீதான சந்தோஷம்தான் அவங்கள மொத்தமாக நிம்மதியாக உயிரோடு நல்லபடியாக வாழ வைக்கிது. அதையும் காமிச்சிருப்பார். இது ரெண்டாவது பெண்ணோட. மூணாவது பெண் வந்து ஒரு மறுமணம் சார்ந்து, அதாவது ஒரு பெண் வந்து முறையான அங்கீகாரத்தோடு பிறந்த ஒரு குழந்தை, இன்னொரு பெண் வந்து ஒரு கீப்புக்கு பிறந்த குழந்தையாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க, அந்த வீட்டில் நான் போகிறேன் அப்படின்ட்டு. அப்பா ஒரே அப்பா ரெண்டு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து கேட்குறா, என்னையும் எடுத்துக்கோங்க, இந்த வீட்டில் நான் ஒரு வேலைக்காரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோடையே இருப்பான். தங்கச்சி அந்த அங்கீகரிக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு வந்து கேன்சர் வந்துடும், அவளுக்கு வயிறு வலி வரும், அவளால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ இவகிட்ட ஒரு வன்மம் இருக்கும், என்னென்னா உன்னை எல்லோரும் இவரோட குழந்தைன்னு சொல்கிறாங்க, என்னால் வெளியே சொல்ல முடியல, அதை நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் இந்த கேரக்டரோட மகன் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னொடனே அவளோட வலியோட உச்ச கட்டத்தில் இருக்கும்போது அவளை லெஸ்பியனாக மாற்றுவாள். அந்த இடம் வந்து இட்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் குரூயாலிட்டி, அதை வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது, அவளுக்கு டவுட் ஆகும். ஏன்னா அவளுக்கு அந்த கேன்சர் வழியா, இல்லை இவள் கொடுக்குற பேம்பரிங்கா, அந்த செக்ஷுவல் ஃபேண்டசியானா செக்ஷுவல் ஃபேண்டசியை தான் தொடுவோம் அது யாராக இருந்தாலுமே. அப்போ அந்த இடத்த வந்து
கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ அவள் வந்து அந்த பொண்ணு வந்து அண்ணனுக்கு லெட்டர் எழுதுவாள், என்னையை வந்து இப்படி பண்ணுறா எனக்கு டவுட்டாக இருக்கு. அப்போ அவளோட ஜெண்டரை வந்து கொஸ்டின் பண்ணுற வைக்கிற இடம் இருக்கும்ல. நாங்களாம் பெண்மை, நாங்கள் எங்கள் பெண்மையை போற்றணும் பாராட்டணும் எங்களை செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிற இடத்த நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ வந்து ஒரு பொம்பளை கூட இருக்கன்ற இடம் வந்து பயாலஜிக்கலி ஓகே பட் இருக்கேனா இல்லையானே தெரியாமல் ஒரு இடத்துல லாக் ஆவாங்கள, அந்த லாக் சிஸ்டம் வந்து இந்த இடத்துல இந்த ரெண்டு கேரக்டர் வந்து பண்ணுவாங்க. அது நாகம்னு வச்சுருப்பாங்க, நாகமோட கேரக்டர்லாம் சான்ஸே இல்லை, அதை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரா, இதை எப்படி ஃபார்ம் பண்ணார்னு எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு மூணு பெண்களுடைய விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி இதெல்லாம் ஓகே, அப்போது பெண்ணோட இது இப்படி தான் இருக்கும்னா ஆமாம், ஏன்னா இங்கே ஒரு சராசரி பெண்ணுக்கு அவ கேட்குற இடம் வந்து எனக்கு ஒரு திருமணம் சார்ந்த ஒரு வாழ்க்கை, அவ்வளோதான், நான் வேறு எதுவுமே கேட்கல, அது எனக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ நான் என் கிட்டே இருக்கிற எல்லாத்தையுமே நான் அழிப்பேன், என்னன்னாலும் பண்ணுவேன். அதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, உண்ணுதலும் உண்ணப்படுதலும். இது வந்து அப்போ எல்லா இடத்துலையும் வந்து இவ்வளோ ரொமான்டிசைஸ் பண்ணி இவ்வளோ காதலிக்க சொல்லிகிட்டு இருக்காங்க, அவர் வந்து இதை பயமுறுத்துறாரு. மரணத்தை எந்த அளவுக்கு பயமுறுத்துறாரோ அதே அளவுக்கு காமத்தை பயமுறுத்துறாரு. அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது, உன்னை மட்டம் தட்டி ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது தான் காமம் அப்படின்றத வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. எல்லா இடங்களையுமே அதை பதிய வைக்கிறார், ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போதெல்லாம் அதை பதிய வைக்கிறாரு. ஸோ இந்த புத்தகம் படிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும், ஏன்னா எல்லா எழுத்தாளர்களுமே வந்து வாழ்க்கையை ஃபிலாசபிக்கலாகவும் இல்லை இந்த வாழ்க்கை உங்களுக்கு நல்லது கொடுக்கும் கர்மா வந்து இப்படி செய்யும் அப்படின்னு சொல்கிற இடங்கள் எல்லாம் மீறி யதார்த்தமாக மனுஷன் இப்படி தான் இருப்பான், நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும், அந்த வழியை ஏற்றுக்கிட்டே தான் ஆகணும். ஒன்றையே சாப்பிட்றாங்க, ஒன்றையே சுரண்டுறாங்க, ஒன்றையே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எல்லாமே நடக்கும். உனக்கு அது மூலமாக பலன் கிடைக்குமானா? கிடையாது. நீ இதை அனுபவிச்சு செத்துரு, அதையே நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றதான் இந்த நாவலோட மொத்த அத்தியாயம். இதுக்காக தான் இந்த நாவலை வந்து எங்கேயோ ஒரு வரியிலிருந்து ஆரம்பித்தா அதை முழுசாக திருப்தியாக அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரு கியூரியாசிட்டியோடு ஆரம்பிப்போம்ல, ஒரு மரணம் என்ன பண்ண போகுது, ஒரு நோய் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நோயில் இருக்கிற எல்லா விஷயங்களும் மனிதனுக்கு எத்தனை ஆறுதல் கொடுக்குதோ அத்தனை வன்மத்தையும் கொடுக்கும் அப்படின்றத எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிங்க, ஏன்னா சராசரி மக்களுடைய இன்றைக்கி எல்லாருமே வந்து வன்மக்குடன் சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணுறது, வன்மக்குடன் வன்மத்தை கக்குறாங்க அப்படின்றது வந்து என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே ஒரு டேக்கில் போடுவாங்க வாழ்ந்தா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு பயம்தான் வரும். என்ன ஏன்னா நான் வாழாத வாழ்க்கையை இங்கே யாரோ ஒருத்தவங்க வாழ்கிறாங்க, அது எல்லாராலையும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியான மனநிலையில் ஏற்றுக்கவே முடியாது. ரெண்டு எமோஷனை ரொம்ப டேஞ்சரஸ் எமோஷன் சொல்லுவோம், ஒன்று குற்ற உணர்வு, இன்னொன்று அவமானம். இது ரெண்டுமே மனுஷனை ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகும். அப்படி போகிற இடத்துல இந்த புத்தகத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு, நான் அதை ஏற்றுக்கிறேன்ற மனநிலைக்கு ஒரு மனிதனை கொண்டு வர வேண்டிய சூழலில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா விதவிதமான நபர்களை பார்க்குறோம், விதவிதமான கேரக்டர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதில் நிறைய சுரண்டப்படுவோம், இல்லை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மீறி நான் சர்வைவலில் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் கண்டிப்பாக வரணும். அதை வந்து இவான் கார்த்திக் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாருக்கு. ஸோ வாசகசாலைக்கும் இவான் கார்த்திக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.